ஒரு தேவ பிள்ளை எப்படி உண்மையாக தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அவன் வாழ முடியும் என்று சொல்லி அவனுக்கு பயிற்சி கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற, சத்தியத்தை போதிக்கிற இடம்தான் சபையாக இருக்கிறது. அவனுக்கு இருந்த தவறான எண்ணம் என்ன, எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் பிரிஞ்சு போய் என் இஷ்டம் போல் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவன் நம்பினான். நான் எங்கள் அப்பா கிட்டே போவேன்னு வரான் பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். பரலோக தகப்பனிடத்தில் நான் போய்விடுகிறேன், என் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் எங்கள் அப்பாட்ட போகிறேன், அங்கே வேலைக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க, அட்லீஸ்ட் என்னை ஒரு வேலைக்காரனையாவது என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் வருகிறான். ஆனால் அந்த தகப்பன் மகனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனாகவே ஏற்றுக்கொள்கிறான். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரே விதம் பிள்ளைகளாக மாத்திரமே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய போகலாம், வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. யூ வில் ஷோ மீ த பேத் ஆஃப் லைஃப், இன் யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், இன் யுவர் ரைட் ஹேண்ட் தேர் ஆர் ப்ளஸர்ஸ் ஃபார் எவர் மோர். பிதாவாகிய தேவனை குறித்து நான் புதைத்து வருகிறேன். மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த உலகத்தில் இயற்கையாக நாம் மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மறுபடியும் தேவனுக்கு பிறக்கிறோம், ஆவியாலே பிறக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி ஆவியினால் பிறந்த நமக்கு தேவன் இன்றைக்கு தகப்பனாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு ஸ்தானத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. ஆகவே எந்த தேவனிடத்தில், எந்த தகப்பனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோமோ அவரை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த காலவிலை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்த காரியங்களை சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் தொடர விரும்புகிறேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் என்று சொல்லி முதல் வாரத்தில் பார்த்தோம். அவர் வல்லமையிலும் அவர் அன்பிலும் எல்லாவற்றிலுமே அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். போன வாரத்தில் நான் என்ன காண்பித்தேன், அவர் எப்பொழுதுமே நிறைவையும் பூரணத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான சந்தோஷமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது ஜெபிக்கவே இயேசு அதுக்கு தான் சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகள் குறைவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவரே எப்படி சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால், சிருஷ்டிப்பில் பார்த்தோம், அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அப்படியே வெறுமையாக வைக்கலை, அந்த சிருஷ்டிப்புகளில் எல்லாவற்றையும் தம்முடைய பூரணத்தை முழுமையை கொடுக்கும் பொழுதுதான் அவர் அதை பார்த்து மகிழ்ந்து எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். சமுத்திரத்தை மீன்களால் நிறைத்தார், ஆகாயத்தை பறவைகளால் நிறைத்தார், பூமியை கனிதரும் விருட்சங்களால் நிறைத்தார், ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு நிறைவை கொடுத்த போதுதான், இப்படி தேவன் சிருஷ்டிப்பிலே சொல்லிக் கொடுக்கிறார், தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் பூரணமாக இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சிருஷ்டிப்பே நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அப்போ எதற்கு தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினார், தம்முடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மறுபடியும் ஆதாம் பாவத்தின் மூலம் இழந்த எல்லா பரிபூர்ணத்தையும் நன்மைகளையும் பெற்று வாழும்படிதான் தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசுவும் அதை தான் சொல்கிறார், நான் எதற்கு வந்தேன் என்று சொன்னால் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் நான் வந்தேன். அப்போது தேவ பிள்ளைகள் பரிபூர்ணமான சந்தோஷத்தோடும் பரிபூர்ணமான இன்பத்தோடும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படி போன வாரத்தில் அந்த நிறைவான சந்தோஷத்தை பற்றி போதித்த நான் இந்த வாரத்தில் எதை போதிக்க விரும்புகிறேன், இன்பங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இன்பம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல, இங்கே ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னார், ப்ளஷர்ஸ் என்று வருகிறது. ப்ளஷர் அல்லது இன்பம் அப்படின்னா
அது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை இல்லை, அது ஏதோ தவறான வார்த்தை போல் இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சிக்கிறாங்க. அதனால தான் யாருமே தேவன்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேவன்கிட்ட வந்து தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது எந்த சந்தோஷமும் இல்லாத ஒரு துறவியான வாழ்க்கை, ஒரு திரவரம் போல் இருக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே தேவன் நம்ம அனுபவிக்க விடமாட்டாங்க, தேவனோடு வாழ்கிறது என்பது ஒரு சந்நியாச வாழ்க்கை போல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு ஒரு பிசாசின் பொய்யினாலேயே அவங்க மற்றவருடைய சில கிறிஸ்தவருடைய கோலங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை தாங்களே அவர்கள் மறைத்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறார்கள். நிறைய பேருக்கு இயேசுவை பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்லுகிறவர்கள் சொற்பமானவர்கள் மாத்திரமே. எல்லாருக்குமே இயேசுவை பிடிக்கும். ஆனால் ஏன் இயேசுண்டை வரத்துக்கு பயப்படுறாங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவம் தேவனை தவறாக சித்தரிக்கிறது போலவே தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கையும் தவறாக சித்தரிக்கிறது. ஆகவே தான் அவர்கள் தேவனடையில் வருவதற்கு தயங்குகிறார்கள் அல்லது பயப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். தேவன் நமக்கு இன்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். காரணம், அதை சிருஷ்டித்தவரே அவர்தான். எப்படி சிருஷ்டிப்பில் நிறைவை பார்த்து தேவன் மகிழ்ந்தாரோ, அவர் வந்து மகிழ்ந்ததோடு மாத்திரமல்ல எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருக்கு இன்பத்தை கொடுத்தது என்றும் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். தமிழிலே உம்முடைய சித்தத்தினாலே என்று வருகிறது. த வாட் ஓதி ஓ லார்ட் டு ரிசீவ் க்ளோரி அண்ட் ஹானர் அண்ட் பவர் ஃபார் தௌ ஹேஸ்ட் கிரியேட்டட் ஆல் திங்ஸ் அண்ட் ஃபார் தை பிளஷர் தே ஆர் அண்ட் வேர் கிரியேட்டட். தேவன் தன்னுடைய இன்பங்களுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அது ஒரு தவறான காரியமே அல்ல. தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பில் இன்பமானார் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய சிருஷ்டிப்புகளுக்கும் இயற்கையாகவே அந்த இன்பங்களை உள்ளே வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த காலவெளியில் சத்தியமாக இருக்கிறது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தேவன் இன்பத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய நாக்கில் ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருக்கிறார். நம்ம சில காரியங்களை ருசிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது நமக்கு, அது ஒரு இன்பத்தை கொடுக்கிறது இல்லையா. சில வாசனைகளை முகர்கிறோம், அது ஒரு இன்பத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு மலர்களும் பூத்து குலுங்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், மலர்களுக்கு உணர்வு இருக்கா உயிர் இருக்கான்னு. இருக்குன்னு தான் வேதம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இப்படியே சொல்கிறார், எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலாய் காத்திருக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், எல்லா சிருஷ்டிகளுக்குமே உணர்வுகள் இருக்கிறது, அவைகள் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மலர் பூத்து குலுங்கும்போது அந்த மலர் என்ன நினைக்கிறது, தேவன் தன்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரோ அதை நினைத்து அது சந்தோஷமாய் தான் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆணை தேவன் சிருஷ்டித்த பொழுது அவனுக்குள் சில நியாயமான இன்பங்களை வைத்தார். ஒரு பெண்ணை சிருஷ்டித்த பொழுது அந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு நியாயமான இன்பத்தை வைத்திருக்கிறார். அப்போது நியாயமான இன்பங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பிசாசு சொல்கிற பொய் என்னவென்று சொன்னால், தேவனை பின்பற்றி போகும்போது எந்த சந்தோஷமும் எந்த இன்பமுமே உனக்கு கிடையாது அப்படிங்கிறது மகா பெரிய ஒரு பொய். அதை உலகம் நம்புவதோடு மாத்திரமல்ல, சில வேளையில் என்ன பண்ணுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளும் கூட அதை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் உண்டு என்று சொல்லி பிசாசின் பின்னே போக ஆரம்பிக்கிறானோ அல்லது பொய்யை நம்புகிறானோ, ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் நம்பினது போல, அப்பொழுது தான் அது அவனுக்கு பாவமாய் முடிகிறது. எல்லா பாவத்துக்கும் எப்போ நம்ம கதவை திறக்கிறோம்னா, தேவ சித்தத்திற்கு மாறான வழியிலே நாம் உலகத்தில் அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று போகும்பொழுது தான் அது என்னவாய் மாறுகிறது, பாவமாய் மாறுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான இன்பம் என்ன, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் என்ன, நியாயமான வழியில் அவைகளை எப்படி அனுபவிக்க வேண்டும், அதே சமயத்தில் ஞானமாய் தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக இச்சைகளை எப்படி நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையுமே வச்சா கொடுமே சரிச்சா மாட்டேனே ஒன்றுமே இல்லை, தேவனோடு வாழ்வது என்பது ஒரு போரடிக்கிற லைஃப், அது ரொம்ப வறட்சியான வாழ்க்கை என்று சொல்லி நாம் நம்பக்கூடாது.
சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பும் உண்டு என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பிசாசின் வழியாகி வருகிற தவறான இன்பங்கள் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுக்கும்னா அவன் திருப்பி திருப்பி அதை செய்ய மாட்டான். திருப்தியை கொடுக்காதனால தான் அவன் மறுபடியும் செய்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், குடிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் போய் குடிக்கிறாங்க, நல்லா இருந்ததுங்க என்னையோட நான் திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னா அவங்க திருப்பி குடிக்க போக மாட்டாங்க. அப்படி கிடையாது, அது ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுது, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைத்தனத்துக்குள்ளே அவனை உள்ளே இழுத்து அவனையும் அவன் குடும்பத்தையும் நாசமாக்கி மனைவி பிள்ளைகளையெல்லாம் தெருவில் கொண்டு வந்து விடுகிற அளவுக்கு அது என்ன பண்ணுகிறது, ஒன்றாய் போகிறது. அதனால் அவனுக்கு எந்த நன்மையும் ஏற்படுகிறது இல்லை. அப்படி தான் தேவ சித்தத்துக்கு புறம்பாய் போகிற எல்லாமே டெம்பரரியாக கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கறது போல இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் அழிவைத்தான் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். திருப்தி படுத்தாது, அப்படி தான் வேதமும் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:20 இப்படி சொல்லுகிறது, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை. அப்போ பாதாளத்துக்கும் அழிவுக்கும் சொந்தக்காரனாகிய சத்ருவாகிய பிசாசின் வழியாகி வருகிற எதுவுமே என்ன பண்ண முடியாது, திருப்தியை கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் சிருஷ்டிகர்த்தர் கிடையாது, அவன் எதையுமே சிருஷ்டிக்கலை, கர்த்தர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். கர்த்தருடைய உண்மையும் சத்தியத்தையும் எடுத்து அவன் பொய்யா என்ன பண்ணுகிறான், திருத்து விடுகிறான். உலகத்தில் இருக்கிற தேவன் உண்டாக்கின நியாயமான நல்ல இன்பங்களையெல்லாம் அவன் எடுத்து என்ன பண்ணுகிறான், தவறான வழியில் இச்சைக்குரிய விதத்தில் அவன் திரித்து இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், அழிவின் பாதைக்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். கண்களின் இச்சையினால் செயல்படும் போது அது ஒரு நாள் என்ன பண்ணாது, உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போது இதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான வழியில் எப்படி அவன் இன்பத்தையும் திருப்தியும் பெற்றுக்கொள்ள முடியும், அதுக்கு தான் தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, 1 யோவான் 3:5 இப்படி சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு மனுஷன் இந்த இச்சையிலிருந்து விடுதலையாக முடியாது, பாவத்துக்கும் இச்சைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எப்போதுமே எங்கெல்லாம் இச்சை இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும், பாவம் இருக்கும். அப்போ இச்சையில்லாத பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளை வாழ முடியுமா, வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன, அவர் சுமந்து தீர்த்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்து பாவத்தை அவர் முற்றிலுமாய் சுமந்து தீர்த்திருக்கிறார். அண்ட் யூ நோ தட் ஜீசஸ் கேம் டு டேக் அவே அவர் சின்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ சின் இன் ஹிம். அவர் சுமந்து தீர்த்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இனிமேல் அதை சுமக்க தேவையில்லை, நாம் அதற்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பற்றி ரோமர் புத்தகம் நிறைய பேசுது. ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பிக்கிறேன், எப்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று சொல்லி. ரோமர் 8:2-3 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே, பிதாவாகிய தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே, அதாவது கிறிஸ்து இயேசுவின் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிதாவாகிய தேவன் அந்த இச்சையின் மூலமாக உண்டாகிற பாவத்துக்கு ஒரு முடிவை, தண்டனையை தன் குமாரன் மூலமாக நமக்கு உண்டாக்கி தீர்த்து முடித்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அவர் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து விட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி அதன் மூலமாக ஒரு வாழ்வில் மோசமான காரியத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிங்க வேதம் சொல்கிறது. எப்படி செஞ்சார், ஒரு மனிதனை 2 பிரமாணங்கள் ஆளுகை செய்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயற்கையாக பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் 2 பிரமாணங்கள், 1 பாவம், இன்னொன்று மரணம். அப்போது இந்த கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன், ஆவிக்குரிய பண்டமாற்று, கண்களால் காண முடியாத விதத்தில் இது நடந்திருக்கிறது. இயேசு மரித்த பொழுது நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ அதை நம்ம விசுவாசிக்கிறோம் எல்லாருமே, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி. அது இன்னைக்கு ஆரம்பித்தாலும் அது வரப்போகிற காரியம், நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போவது வரப்போகிற எதிர்காலத்தில் ஃபியூச்சர் காரியமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பிரமாணத்தையும் அவர் நமக்கு தீர்த்திருக்கிறார். அது என்னென்னா பாவம், எப்படி கண்களுக்கு புலப்படாத அந்த மரணத்தை அவருடைய மரணம் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறதோ அப்படியே நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது.
அப்போ எப்படி நம்ம நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறோமோ கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியே இந்த பாவங்கிற இந்த பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்தும் இயேசு என்னை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நாம் விடுதலை அடைகிறோம். ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் தெரிஞ்சு கூட அந்த பாவத்துக்கு பின்னாடி போகிறதுக்கு அவன் தூண்டப்படுகிறான் அல்லது சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னால், பாவம் எப்பொழுதுமே என்ன பண்ணுகிறது? ஒரு பொய்யான இன்பத்தை, ஒரு மாயமான அழியக்கூடிய ஒரு இன்பத்தை என்ன பண்ணுகிறது? அந்த பாவம் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறது. இன்பம் இல்லாமட்டால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அந்த பொய்யான இன்பத்தின் பின்னாடி போகிறதுனால தான் அவன் பாவம் செய்கிறான். ஆனால் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் நமக்கு இன்பங்கள் உண்டு. கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையில் தேவன் நமக்கு நல்ல இன்பத்தை கொடுக்கிறார். அவர்கிட்ட வரும்பொழுது அவருடைய சமூகத்தில் பேரானந்தம், நல்ல ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த இன்பத்தின் பின்னாடி நாம் போக மாட்டோம். அப்போ புதிய ஏற்பாட்டின் போதனைகள் எல்லாமே எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியத்தினால் உண்டாகிற சந்தோஷம், அந்த ஐக்கியத்தினால் உண்டாகிற பலன், அந்த ஐக்கியத்தினால் உண்டாகிற இன்பங்கள், இதன் அடிப்படையில் தான் புதிய ஏற்பாட்டின் போதனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு போதனைங்கிறது சட்டத்திட்டம் இல்லை, நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சட்டத்திட்டம் இல்லை. சத்தியத்தை போதிக்கிறார்கள். வேதம் நமக்கு சத்தியத்தை சொல்லுது. 1 யோவான் 2:15-17 வாசிக்கிறேன். அங்கே யோவான் இப்படி சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எதை சொல்கிறார்னா, நம்ம காண்கிற உலகத்தை சொல்லலை, இந்த பூமியை சொல்லலை, அவர் உலகத்தின் சிஸ்டத்தை சொல்கிறாரு. இந்த உலகம் எப்படி செயல்படுகிறதோ அந்த வழியில் நீங்களும் செயல்படாதிருங்கள், அதை போல் நீங்களும் செய்யாதிருங்கள் என்பதற்காக தான் இப்படி சொல்கிறாரு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அதாவது உலகத்தின் சிஸ்டத்தின் பின்னாடி போனால், அவன்கிட்ட என்ன கிடையாது? அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் அப்போது பிதாவின் அன்புக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எப்போதுமே பிதாவின் அன்புக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக இங்கே வேதம் சொல்கிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நான் சொன்னேன், பிதா தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னு. ஆனால் இன்றைக்கி உலகம் எந்த விதத்தில் செயல்படுதோ அதெல்லாம் பிதா சிருஷ்டிக்கவில்லை, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். பாவத்தின்கு பிறகு மனிதனிடத்திலிருந்து உண்டானவைகளை ஒழிய நம்முடைய பிதா அவைகளை என்ன பண்ணவில்லையாம், சிருஷ்டிக்கவில்லை. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, பிதாவின் சித்தத்தின்படி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையும் என்றென்றைக்கும் அழியாமல் அவன் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்கிறது. அப்போது கர்த்தர் கொடுக்கிற இன்பங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாமே அது இச்சை சம்பந்தப்பட்டதல்ல, அது இயற்கையாகவே தேவன் உண்டாக்கின காரியங்களாக இருக்கிறது. அமேன். காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் நேச்சுரல் ஓரியன்ட் பட் த சின் இஸ் லஸ்ட் ஓரியன்ட். அப்போ நம்ம ரெண்டையும் போட்டு என்ன பண்ணிக்கக்கூடாது? குழப்பிக்கக்கூடாது. அப்போ புதிய ஏற்பாட்டின் போதனைகள் என்ன, எதை நமக்கு போதிக்குதுன்னா, தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லவில்லை, அதை காட்டிலும் மேலான ஒன்றை சொல்லுகிறது. மெய்யான சந்தோஷத்தின் பின்னே நாம் போக வேண்டும். நம்ம ஒரே வறட்சியாக எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கணும் என்பது வேதத்தின் போதனையும் அல்ல, தேவனும் அதை விரும்புவதும் இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அப்போ உண்மையான இன்பங்கள், உண்மையான சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னா, இயற்கையாக வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பாவம் என்ன செய்கிறது? நம்முடைய உண்மையான சந்தோஷத்தையும் நம்மளுடைய உண்மையான இன்பங்களையும் வாழ்க்கையிலிருந்து திருடி நம்மை வெறுமையாக்கி நம்ம கொண்டு போய் இருளில் கொண்டு போய் உட்கார வைக்குது. அப்போது பிதா என்ன பண்ணியிருக்கார் நமக்கு? இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவின் மூலமாக இந்த உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்பங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியம், அப்போ சபையில் என்ன போதிக்கணும், சபை எதுக்கு இருக்குது, ஒரு போதகனுடைய வேலை என்ன? பிரதானமாக எதை தான் சபை செஞ்சுது, ஆதி திருச்சபை எதை பண்ணினாங்க அப்படின்னு நம்ம வேதத்துலேருந்தே பார்க்கலாம். அன்னைக்கு போதித்தாங்க இல்லையா, எதுக்காக போதித்தாங்களாம்? 2 கொரிந்தியர் 1:24 எப்படியாய் பவுல் எழுதியிருக்கிறார், உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. நாட் ஃபார் தட் வி ஹவ் டொமினியன் ஓவர் யுவர் ஃபெய்த் பட் ஆர் ஹெல்பர்ஸ் ஆஃப் யுவர் ஜாய், ஃபார் பை ஃபெய்த் இ ஸ்டாண்ட். சபை வருகிற விசுவாசிகள் மேல் அதிகாரத்தையோ அல்லது ஒரு கடினமான போக்கை செயல்படுத்தும்படி அது இல்லை. அது எதற்கு இருக்கிறதாம் அவர் சொல்கிறார்,
சந்தோஷத்திற்கு உதவி செய்கிறதான் சபை. ஒரு தேவ பிள்ளை எப்படி உண்மையாக தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அவன் வாழ முடியும் என்று சொல்லி அவனுக்கு பயிற்சி கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற, சத்தியத்தை போதிக்கிற இடம்தான் சபையாக இருக்கிறது. ஏன் நிறைய பிள்ளைங்க ரெண்டு வேஷம் போடுறாங்க, சபையில் ஒரு நல்ல பிள்ளைங்க மாதிரி இருந்துட்டு வெளியில் போய் வேறு மாதிரி இருக்காங்கன்னா, அவர்களுக்கு மெய்யான சந்தோஷத்திற்கான வழியை சபை போதிக்க தவறும் பொழுதுதான் அவர்கள் ரெண்டு விதமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டு என்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் உண்மையாகவே கர்த்தர்க்கென்று தைரியமாக நீதிமான்களாக சிங்கத்தை போல தைரியமுள்ள பிள்ளைகளாக கர்த்தர்க்கென்று பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். எபேசியர் 2:19 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், நம்ம யாரும் தூரமானவர்கள் அல்ல, பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும். நமக்கு ஒரு நகரம் சிட்டி இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது, தேவனுடைய வீட்டாருமாயிருந்து தேவனுக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஹலலூயா. தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன், 1 யோவான் 1:3-4. அன்னைக்கு வந்து சபையில் உள்ளவங்களை திட்டிகிட்டே இல்லை, இன்றைக்கி அநேக சபைகள் திட்டி தீக்கிறது போல் சத்தியத்தை போதித்தாங்க. சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ப்ராக்டிக்கலாக இருந்து சொல்கிறோங்கிறாங்க. நாங்கள் எதை கண்டோமோ பார்த்தோமோ எதை கேட்டோமோ அதை ப்ராக்டிக்கலாக சொல்கிறோமா, அதான் அர்த்தம். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு விசுவாசிக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது போல், கண்களால் காணக்கூடிய விதத்தில் ரெண்டு பேருக்குள்ள ஐக்கியம் எப்படியோ அப்படி ஒரு ஐக்கியத்தை தான் எங்களுக்கு பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஆதி திருச்சபை என்ன பண்ணியிருக்காங்க, தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. நானும் கூட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளவு நம்ம கடவுளோட தேவனோடு பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறோம், இயேசு எப்போதும் பிதாவோடே இருந்தார் என்று பார்த்தோம். அப்போ நாமும் அப்படி இருக்கும்படி தான் பிதா நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்து பிதாவோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு ட்ரையான வாழ்க்கை அல்ல, அது சந்தோஷமான வாழ்க்கை என்பது தான் வேதத்தின் சத்தியம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். வி சா இட், வி ஹர்ட் இட், அண்ட் நவ் வி ஆர் டெல்லிங் யூ, ஸோ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அலாங் வித் அஸ். எங்களோடு நீங்களும் இதை என்ன பண்ணலாமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கம்யூனியன் வித் த ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மோட்டிவ் ஃபார் ரைட்டிங் இஸ் சிம்பிளி திஸ், வி வாண்ட் யூ டு என்ஜாய் திஸ். என்ஜாய்ங்கிற வார்த்தை இங்கே வருகிறது, என்ஜாய் பண்ணணுமா. ஹல்லேலூயா. எதெதுலோ என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் போதிக்கலை. நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எதை என்ஜாய் பண்ணுங்கள், தேவனை என்ஜாய் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. யுவர் ஜாய் வில் டபுள் அவர் ஜாய். அப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் சந்தோஷம் எங்களுக்கு இன்னும் இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி அங்கே வேதத்தில் இருக்கிறதை பார்க்குறோம். பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது நம்ம நினைக்கிறோம் நிறைய காரியங்கள், அதெல்லாம் பாவ செயல்கள். உண்மையாக பாவம் என்பது நம்மை பிதாவை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும், பிதாவை விட்டு பிரிக்கப்படுவது தான் பாவம். ஆதியில் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்தபொழுது அவர்கள் பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இந்த இரட்சிப்பினால் தேவன் நம்மை மறுபடியும் அழைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். இன்றைக்கு பிதாவை விட்டு பிரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நம்ம இயேசு கொண்டு வந்து விட்டார். ஆனால் சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம், இந்த பிசாசின் பொய்யை நம்பி நம்முடைய சொந்த வழிகளில் பிதாவை விட்டு பிரிந்து தேவனை விட்டு பிரிந்து சில இன்பங்களையும் ஆசைகளையும் அடையும்படி நம்ம அது பின்னாடி போகிறோம். அப்படி போகும்போது நமக்கு நன்மை உண்டாகிறதே இல்லை. இந்த படத்தை தான் இயேசு என்ன பண்ணுகிறார், இந்த கெட்டகுமாரன் என்ற கதையில் அவர் விளக்குகிறார். அதை நான் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக சொல்ல விரும்புகிறேன். அவன் கெட்டகுமாரன் அல்ல, அவன் இடையில் கெட்டு போனான், மறுபடியும் மனம் திரும்பி நல்ல குமாரனாய் மாறி பிதாவிடத்தில் வந்து விட்டான். இன்றைக்கும் இந்த காலவளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பின்னாடி போயிட்டீங்கன்னா அதுக்காக உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு கர்த்தரை விட்டே போயிடணும் அர்த்தம் இல்லை. நீங்கள் தேவனடையில் வந்து துணிகரமாய் பாவம் செய்யும்படி நான் இங்கே என்கரேஜ் பண்ணல.
நீங்கள் மனம் திரும்பி தேவனோடு கூட மறுபடியும் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தேவன் அதை நமக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். நாம் மறுபடியும் பிதாவிடத்தில் வரலாம். பிதாவிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை என்கொயரி பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பிதாவாக இன்றைக்கு இல்லை. என்றென்றால் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாவற்றையும் தூக்கி இயேசு கிறிஸ்து மேல் கொடுத்து விட்டபடினாலே நாம் அப்பா பிதாவை என்று சொல்லி நம்முடைய தகப்பனத்தில் மறுபடியும் போவதற்கான சாத்தியக்கூறுகளை இன்றைக்கு ரட்சிப்பின் மூலமாக நம்முடைய தகப்பன் நமக்கு உண்டாயிருக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தியாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11-24 நான் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2வது பையன் வந்து சொத்தில் எனக்கு பங்கு பிரித்து கொடுன்னு கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்குங்க, எதுவுமே அவனோட இது கிடையாது. எல்லாமே யார் சம்பாதிச்சது? அப்பா சம்பாதிச்சது. ஆனால் அவனுக்கு இருந்த தவறான எண்ணம் என்ன, எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் பிரிஞ்சு போய் என் இஷ்டம் போல் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவன் நம்பினான். அந்த பிசாசின் பொய்யை அவன் நம்பினான். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் நம்புறது போல், தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனால் நான் எப்படி இருப்பேன், நல்லா என்ஜாய் பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னால் தகப்பனை என்ன பண்ணார், சரிப்பா நீ போயிட்டு வான்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லலை. ஏன்னா அவர் சொந்த பிள்ளையாயிட்டுரு, அந்த உரிமையை அவர் விட்டு கொடுக்கல. அதான் தகப்பன் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அவர் முடியாதுன்னு சொல்லலை, அவர் கொடுத்தார். அப்படி கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணுகிறான், அதை வாங்கி கொண்டு அவன் போகிறான்னு பார்க்குறோம். சில நாளைக்கு பின்பு இளைய மகவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, அதாவது தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் அவன் நல்லா இருந்தானா பரவாயில்ல, நல்லா இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு வந்தான்னு பைபிள் சொல்ல. அவன் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் செலவு பண்ணி என்ன பண்ணானா, எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிவது அல்லது தேவனுடைய சித்தத்தை விட்டு பிரிவது, தேவன் உண்டாக்கின குடும்பம், கணவன் மனைவி பிரிவது, பிள்ளைகள் தகப்பன் தாயை விட்டு தன் இஷ்டத்துக்கு பிரிந்து போவது, அல்லது சபையின் போதகரை விட்டு சபையை விட்டு நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் இருப்போம் என்று சொல்லி பிரிந்து போவது, நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், வீட்டிலேருந்தே எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிப்பேன், எனக்கு நிறைய ஆவிக்குரிய புத்தி இருக்குது என்று சொல்வது, எல்லாமே சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருமே ஒழிய ஒரு நாளும் அது நல்ல காரியங்களை நமக்கு கொண்டு வராது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். குறைவு தான் அங்கே உண்டாகிறது. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பன்றி தவடு சாப்பிடும்படி தகப்பன் அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல. பன்றி தவடு அந்த தகப்பனுடைய சித்தமும் அல்ல. தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் பிரிந்து போகும் பொழுது இது போல் ஒரு கீழான பன்றி என்பது ஒரு அசுத்தமான ஒன்று. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அன்கிளீன். தேவனுடைய வழிகளில் நமக்கு கிடைக்கிற எல்லாம் பரிசுத்தமானவைகள், நிரந்தரமானவைகள், குற்றமான சாட்சியை நமக்கு கொடுக்காதவைகள். ஆனால் பன்றியின் வழியிலே தேவனுடைய சித்தத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது அது நமக்கு எண்ணத்தை கொடுக்கறது, திருப்தி இல்லாத ஒன்று தான். அவனுக்கு பண்ணி தவிடும் கிடைக்கல, அப்போ அங்கே என்ன தான் இருக்கும், ஒரு திருப்தி இருக்காது. அதுக்கு சொல்ல வருகிறேன், தேவனை விட்டு பிரிந்து போகிற வழிகளில் உண்டாகிற எந்த சந்தோஷமும் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையோ இன்பத்தையோ கொடுக்காது. மாறாக இந்த குமாரனைப் போல நமக்கு அது அழிவைத்தான் கொடுக்கும். அப்புறம்தான் அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவன் புத்தி தெரிந்து அவன் என்ன செய்கிறானா, நான் எங்கள் அப்பா கிட்டே போவேன்னு வரான் பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். பரலோக தகப்பனிடத்தில் நான் போய்விடுகிறேன், என் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் எங்கள் அப்பாட்ட போகிறேன், அங்கே வேலைக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க, அட்லீஸ்ட் என்னை ஒரு வேலைக்காரனையாவது என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் வருகிறான். ஆனால் அந்த தகப்பன் மகனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனாகவே ஏற்றுக்கொள்கிறான். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரே விதம் பிள்ளைகளாக மாத்திரமே. அதுதான் அந்த அழகான கதை சொல்லுகிறது. அவன் மனம் திரும்புகிறான், அவனுடைய பாவத்தை போய் அறிக்கை செய்கிறான். அவனுடைய உண்மையான மனம் திரும்புதலை இந்த தகப்பன் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எதை பற்றியும் விசாரிக்காமல் அவர் அடுத்து அவர் கொண்டு போன இடம் சந்தோஷத்துக்கு தான் போகிறார். ஹல்லேலூயா. அவர் மகிழ்ச்சிக்கு தான் கொண்டு போகிறார் மறுபடியும் பையனை. அவனை என்கொயரி பண்ணி குற்றமான சாட்சிகளை உட்கார வைக்கல, உண்மையாக மனம் திரும்பிட்டான் என் மகன், ஆகவே இனிமேல் என்ன காரியம், சந்தோஷம் மாத்திரமே. தேவன் எப்பொழுதும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மாத்திரமே கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி
இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஆமேன். சந்தோஷமாயிருக்கிறது தான் தேவனுடைய வீடு. என் குமாரனாக இவன் மறைத்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். பிதா இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் போய் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அதற்கு அவர் தீர்வுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்மையான சந்தோஷம் அதுதான் அவருடைய சித்தம். அவரிடத்தில் நாம் போய் ஜெபிக்கிறோம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவர் பதில்களை கொடுக்கிறார். அவரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் சில வேளைகளில் தவறி போனாலும் கூட மனம் திரும்பி அந்த பரலோக தகப்பனிடத்தில் வரும் பொழுது நம்மை குற்றப்படுத்தி விசாரணை கமிஷன் போடாமல் தம்முடைய அன்பின் நிமித்தம் நம்மை ஏற்று அரவணைத்து ஆசீர்வதித்து மறுபடியும் நமக்கு நாம் இழந்த சந்தோஷத்தையும் இன்பங்களையும் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்பதுதான் இந்த பரலோக தகப்பனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆகவே நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் இந்த தகப்பனிடத்தில் வரலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் நம்பிக்கையின் செய்தி. நம்ம தகப்பனை விட்டு நாம் பிரிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் மறுபடியும் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை அரவணைக்கிற தகப்பனாக இருக்கிறார் என்பது நான் கொடுத்த படம் அல்ல. நான் முதல் வாரத்தில் சொன்னது போல வேதம் கொடுக்கிற படம், இயேசு கொடுத்த படம். ரட்சிப்பை குறித்து இயேசு கொடுத்த ஒரு படத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கொடுத்த படம். ஹல்லேலூயா.